ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஃபேமிலி டைம் விலாக். கார்த்திகை தீபம் வருது இல்லையா, அதுக்காக நம்ம இன்றைக்கி அப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெல்லம் ஒரு 150 கிராம் எடுத்து நல்லா தட்டிட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நுர வந்ததும் நல்லா கரைஞ்சிட்ருக்கோம். இப்போது அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்காகனா, வெள்ளத்தில் வந்து நிறைய தூசி கல் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கரைஞ்சி வந்துடும். அதுக்காக தான் பாகு மாதிரிலாம் எடுக்க வேண்டாம். இப்போது நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதில் எவ்வளோ தூசி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்காக தான் இதை இந்த மாதிரி கரைச்சது. இப்போது நம்ம மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதில் தண்ணி விடாமல் அரைங்க, ஏன்னா நம்ம கரைச்சி வச்ச வெள்ளப்பாகையும் நம்ம இதில் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறக்குறன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை கரிசலை சேர்த்து நம்ம அரைக்கலாம். கொஞ்சமாக இதில் வெள்ளை கரிசல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை கரைசல் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடியோ 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டுக்காக, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு அது நல்லா காயட்டும். ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம ஊற்றலாம். ஊற்றினதும் இந்த மாதிரி உப்பி வரும். உப்பி வந்ததும் ஒரு சைடு நல்லா வெந்துட்டுருக்கும். வெந்ததும் நம்ம இப்போ திருப்பி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்த பக்கம் நல்லா திருப்பி வெந்ததும் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாவ் எ நைஸ் டே.